பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பாடப்பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை காட்டிலும் 10% முதல் 15% வரை கூடுதலாக சேர்க்கை நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளுக்கு அதிக விண்ணப்பங்கள் வந்தால் பள்ளி அளவில் தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கையை நடத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக விண்ணப்பங்களை பெறும் பாடப்பிரிவிற்கு தொடர்புடைய பாடங்களில் இருந்து 50 வினாக்களில் தேர்வுகளை நடத்தலாம். அதன் மூலம் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ள பள்ளிக் கல்வித்துறை பிளஸ் ஒன் வகுப்புகளுக்கு ஜூன் 3 வாரத்தில் தொலைத்தொடர்பு முறையில் வகுப்புகளை தொடங்க வேண்டும் எனவும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சிகள் மூலமாகவும் தொலைத்தொடர்பு முறையிலும் வகுப்புகளை நடத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் சேர்க்கை உள்ளிட்ட பணிகளுக்காக தலைமை ஆசிரியர்கள் வரும் 14ஆம் தேதி முதல் பள்ளிக்கு வர வேண்டுமென பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார். 2021-2022 கல்வியாண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை பணி, பாடப்புத்தகங்கள் விநியோகம், பிளஸ் டூ மதிப்பெண் வழங்குவது, சான்றிதழ் வழங்குவது போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பணியாளர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்றும் அதனை முதன்மை கல்வி அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களின் நில உரிமை ஆவணங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் 36,000 மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. அந்த கோவில்களுக்கு சொந்தமாக 478,272 ஏக்கர் நிலங்கள் உள்ளன. இந்த நிலங்களின் உரிமை ஆவணங்களை சரிபார்க்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கோவில் நிலங்களின் உரிமை ஆவணங்கள் வருவாய்த்துறையின் ஆவணங்களுடன் ஒப்பீடு செய்யப்பட்டு முழுவதும் ஒத்துப்போகும் இனங்கள், பகுதியாக ஒத்துப்போகும் இனங்கள் மற்றும் புதிய இனங்கள் என 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் தற்போது முதற்கட்டமாக 3,43,647 ஏக்கர் நிலங்கள் முழுமையாக வருவாய்த்துறையின் ஆவணங்களுடன் ஒத்துப்போகின்றன. இந்த விவரங்கள் அனைத்தும் www.hrce.tn.gov.in என்ற இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கோவில்களின் மொத்த நிலங்களில் 72% நிலங்களின் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் முருகன் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், சென்னையில் வடபழனி முருகன் கோவில், பார்த்தசாரதி கோவில், கபாலீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோவில்களின் நிலங்கள் உரிமை ஆவணங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசிக்கான இணையதளமாக கோவின் இணையதள பக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் கொரோனா தடுப்பூசி தொடர்பான தகவல்கள் அடங்கியுள்ள நிலையில் ஹிந்தி, ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட 9 பிராந்திய மொழிகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் தமிழ் மொழி இடம்பெறாதது குறித்து பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் 2 நாட்களில் மொழி பதிவேற்றம் செய்யப்படும் என மத்திய அரசு உறுதியளித்தது. இதையடுத்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசின் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் இன்று 12வது மொழியாக தமிழ் மொழியானது இணையதளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் தடுப்பூசி தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என நம்பப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் உறுதி செய்யப்பட்ட கொரோனா தொற்று குறித்து தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்தி வெளியிட்டது. அதன்படி தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 18,024 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்பால் 409 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 31,045 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்று பாதிப்பை கண்டறிய 1,70,112 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் 1,437 பேருக்கும் கோவையில் 2,439 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொற்று பாதிப்புடன் சிகிச்சையில் உள்ளவர்கள் எண்ணிக்கை 2,18,595 உள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மேலும் ஒருவர் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்துள்ளார்.
கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சின்னாங்குட்டி என்ற 70 வயது நபர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே 3 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 4 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் ஜூன் 12 வரை 4 இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட தமிழகத்தின் கடலோர பகுதி வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் 12 வரை 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 மேலாக காயங்களுடன் ஆண் காட்டு யானை ஒன்று சுற்றித் திரிகிறது. குறிப்பிட்ட அந்த யானை காயத்தின் வலி காரணமாக மனிதர்களை துரத்துவதும் வாழை உள்ளிட்ட விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதும் தொடர்கிறது. அந்த யானைக்கு வனத்துறையினர் பழங்களில் மருந்து வைத்து அவ்வப்போது சிகிச்சை அளித்து வந்த நிலையில் காட்டுக்குள் செல்வதும் வலி அதிகமாகும் போது திரும்ப குடியிருப்பு பகுதிக்குள் வந்து தோட்டங்களை சேதப்படுத்துவதும் நீடிக்கிறது. எனவே தோட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த யானையை முதுமலை சிகிச்சை மையத்திற்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவிலிருந்து 5 லாரிகளில் 65.14 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன் தூத்துக்குடிக்கு மதுரை வழியாக ரயிலில் கொண்டு செல்லப்பட்டது. தூத்துக்குடிக்கு செல்லும் இந்த ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் ரோல் ஆன் ரோல் ஆஃப் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு ஆக்சிஜன் தேவைப்படும் பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் லாரிகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. தமிழகத்திற்கு இதுவரை 50 ரயில்களில் ஆக்சிஜன் கொண்டுவரப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தலையாற்று எலிவால் அருவி உள்ளது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் அருவிக்கு கீழே உள்ள மஞ்சளாறு அணை முழு கொள்ளளவை எட்டி நிறைந்தது. ஊரடங்கு காரணமாக அருவி நீரின் அழகை ரசிக்க ஆட்கள் இல்லாமல் அந்த பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. மதுரை வீரகனூர் ரிங் ரோடு பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு பொருட்கள் மற்றும் கழிவுகள் சேகரிக்கும் கடைகள் அதிக அளவில் உள்ளன. இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள காலி இடத்தில் அடிக்கடி விதிகளை மீறி பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கோழி கழிவுகள் கொட்டப்பட்ட குப்பை மேட்டில் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்தனர். இதன் காரணமாக அங்கு அதிக அளவில் புகை ஏற்பட்ட நிலையில் கண் எரிச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சினைகள் அப்பகுதியில் வசிப்போருக்கு ஏற்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அந்த பகுதிகளில் செயல்படும் பிளாஸ்டிக் குடோன் நிறுவனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து விதிகளை மீறினால் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிப்பதோடு நிறுவனங்களின் உரிமைகள் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். கோவை குமரகுரு கல்லூரி வளாகத்தில் கொரோனா சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட அவ்வப்போது திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. மேலும் மையத்தில் சிகிச்சை அளிக்கும் மருத்துவக் குழுவினர் தொற்று ஏற்பட்டவர்களுடன் இணைந்து நடனமும் ஆடுகின்றனர். சிகிச்சை மையத்தில் உறவுகளை பிரிந்து தனியாக இருப்பவர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கி அவர்களை உற்சாகமாக வைத்திருக்க அவ்வப்போது இதுபோல நடனமாடி உற்சாகப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது.
அருப்புக்கோட்டையில் ஊரடங்கின் போது பேக்கரிகளில் அனுமதிக்கப்பட்டவை தவிர கேக் வகைகள் பீட்சா சாண்ட்விச் உள்ளிட்ட அனுமதி இல்லாத உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தன. இதனால் இதனை வாங்குவதற்காக தேவையில்லாமல் மக்கள் கூடும் சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பேக்கரியில் திடீரென ஆய்வு நடத்திய வட்டாட்சியர் அனுமதிக்கப்படாத உணவுப் பொருட்கள் விற்பனை செய்த கடை உரிமையாளர்களுக்கு கேக் குளிர்பானங்கள் போன்றவற்றை விற்பனைக்காக வைக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்ததோடு கடையிலிருந்த கேக் வகைகளை அனாதை இல்லங்களுக்கு வழங்க உத்தரவிட்டார். மதுரை மாவட்டத்தில் தனியாக செயல்படுகின்ற இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் 5 மணி வரை செயல்படும் நிலையில் எக்காரணம் கொண்டும் இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளதாகவும் மேலும் மீன் மற்றும் இறைச்சி மொத்த சந்தைகளில் நேரடியாக பொதுமக்களுக்கு சில்லறை விற்பனை செய்யவோ சில்லறை விற்பனை கடைகளுக்கு அனுமதி இல்லை எனவும் மேலும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுவதோடு அவ்வாறு கடைபிடிக்காத இறைச்சி மற்றும் மீன் கடைகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மந்தித்தோப்பு கிராமத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் பலர் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றிருந்தனர். இந்த கடன் தொடர்பாக அந்த நிதி நிறுவனத்தினர் அவர்களிடம் திரும்ப செலுத்த கேட்டு வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதற்கிடையில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் வருவாய் இல்லாத நிலையில் தங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாது என்றும் அந்த கடன் தொகையை தவணை முறையில் செலுத்த கூடுதல் கால அவகாசம் கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மகளிர் சுய உதவிக் குழுவினர் தோப்புக்கரணம் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள சுகாதாரத்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அனுமதி வழங்கி வருகின்றனர். இதுகுறித்து தெரிவித்த மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி, கோவை மாவட்டத்தில் கடந்த வாரங்களில் 27,000 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டனர். தற்போது அறிகுறியின்றி தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இதனால் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,251 ஆக உள்ளது. இது மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் மலைப்பாதையில் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றிச் செல்லும் வாகனம் மற்றும் மருத்துவ அவசர தேவைக்காக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வந்த குட்டியுடன் கூடிய காட்டு யானைகள் அவ்வழியாக வந்த வாகனங்களை நோக்கி எதிரே வந்தன. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். எனவே வனத்துறையினர் யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, பெங்களூர், சென்னை தேசிய நெடுஞ்சாலைகளில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை பின்தொடர்ந்து செல்போன்களை பறித்துச் செல்வது அதிகரித்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஆம்பூர் அடுத்த வீனமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் செல்போனை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது பெருமாள்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி, பிரசாந்த், ஆனந்த் மற்றும் கார்த்திக் ஆகியோர் தொடர்ந்து செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களிடமிருந்த 5 செல்போன் மற்றும் 1 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் இடுக்கி, தொடுப்புழா, கட்டப்பனை, நெடுங்கண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்துள்ளன. பல வீடுகளின் கூரைகள் காற்றால் பெயர்த்து எரியப்பட்டுள்ளன. ஏராளமான மின் கம்பங்கள் சாய்ந்து உள்ளன. சாலைகளில் மரங்கள் ஒடிந்து விழுந்துள்ளன. ஆனாலும் இதுவரை உயிர் சேதம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. தற்போது இடுக்கி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி திருவள்ளூர் நகரைச் சேர்ந்தவர் தமிழ். இவர் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அவர் மீது நாட்டு வெடிகுண்டு ஒன்றை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் தமிழ் காயமடைந்தார்.
இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழ் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நாட்டு வெடிகுண்டு வீசிய நபர்களை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர்பகுதியில் உள்ள எஸ்எஸ் நகர்பகுதியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர். இதனால் அந்த பகுதியை நகராட்சி நிர்வாகம் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக அந்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் பொது கழிப்பிடம் சேதமடைந்துள்ளதால் உடனடியாக அதனை சீரமைத்து கொடுக்க கோரி நகராட்சி நிர்வாகம் மற்றும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசாரிடம் முறையிட்டனர். பெரம்பலூர் அருகே அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அள்ளிநகரம் கிராமத்தில் வசித்து வந்தவர்கள் பெரியசாமி அறிவழகி. இவர்கள் இருவரும் வீட்டிற்குள் கழுத்தறுபட்டு இறந்து கிடப்பதாக அக்கம் பக்கத்தார் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்டதை அறிந்தனர். இதனால் இது நகைப்பணத்துக்காக நடந்த கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளை கும்பலால் கணவன் மனைவி இருவரும் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அக்கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரியாரசிலை அருகே 100 அடி சாலையில் இயங்கி வரும் தற்காலிக சந்தை பகுதியில் திடீரென்று மழை பெய்ததால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சாலையோரம் போடப்பட்டிருந்த காய்கறிகள் மழைநீரில் மிதந்து சென்றன. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் உட்பட பல காய்கறிகள் நீரில் நனைந்தன. கொரோனா காலம் முடியும் வரை தங்களுக்கு மழை பாதிப்பு இல்லாமல் வியாபாரம் செய்ய தகுந்த இடம் ஒதுக்கித்தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சுற்று வட்டார பகுதிகளான இரவார்பட்டி, சல்வார்பட்டி, சுப்பிரமணியபுரம், படந்தால், இருக்கங்குடி, அச்சங்குளம், தாயில்பட்டி, மடத்துப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கல்லாடிப்பட்டி மீனாட்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 63 வயதான பார்வையற்ற ராஜேந்திரன் மற்றும் அவருடைய வயதான தாய் லட்சுமி ஆகியோர் அவர்கள் ஊரடங்கால் வருமானமின்றி வாழ்வாதாரமின்றி தவித்து வந்தனர். இதனை அறிந்த பசியில்லா நத்தம் அறக்கட்டளை சார்பில் வழக்கறிஞர் மதுசூதனன் என்பவர் தாமாக முன்வந்து பார்வை இழந்த ராஜேந்திரன் மற்றும் அவரது 83 வயதான தாய்க்கு 25 கிலோ அரிசி, 2 மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள், ராஜேந்திரன் குடியிருக்கும் வீட்டிற்கு 1 மாத வாடகை பணம் 500 ரூபாயை வழங்கினார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இக்கரை போலுவாம்பட்டி ஊராட்சியில் வேலை செய்து வரும் துப்புரவு பணியாளர்கள் ஊராட்சி அலுவலகத்திற்கு செல்ல ஊராட்சியின் குப்பை எல்லும் வாகனத்தில் ஆண் பெண் ஊழியர்கள் உட்பட 8 பேர் கிளம்பினர். அந்த வாகனம் நொய்யல் பாலத்தை கடக்கும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பழனிசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றவர்கள் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த நடுக்காவேரி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மணல் ஏற்றி வந்த மாட்டு வண்டியை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த வண்டியில் நடுக்காவேரி செந்தில்குமார் என்பவர் கொடமுரட்டி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளியது தெரியவந்தது. இதையடுத்து மாட்டு வண்டியை பறிமுதல் செய்ததோடு அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரியில் செயல்பட்டு வரும் சுருதி, விபிடிபி, பவர், விப்ரோ ஆகிய 4 தொண்டு நிறுவனத்தின் சார்பில் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் சா திவ்யதர்ஷினியை சந்தித்து முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு 95,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். சென்னை மதுரவாயலில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 1 மாதத்திற்கு தேவையான 10 கிலோ அரிசி, மளிகை, காய்கறிகள் உள்ளிட்டவற்றை மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் என 2,000 பேருக்கு வழங்கினார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா சிகிச்சைக்கு 46,072 படுக்கைகள் காலியாக உள்ளது எனவும் இது கொரோனா நம்மை விட்டு விலகிக் கொண்டு இருக்கிறது என்பதையும் உணர்த்துகிறது என குறிப்பிட்டார்.
திருவண்ணாமலை மாவட்டம் வெளியம்பாக்கம் கிராமத்தில் வெங்கடேசன் என்பவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை கடந்த 2ஆம் தேதி கடத்திச் சென்று திருமணம் செய்துள்ளார். இதையடுத்து அச்சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் கீழ்கொடுங்கலூர் போலீசார் வெங்கடேசனை போக்சோ சட்டம் மற்றும் குழந்தை திருமணம் தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் அருகே வடமலை குறிச்சி கிராமத்தைச் சார்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் தனது குடும்பத்துடன் அண்மையில் வெளியூர் சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்து 9 பவுன் தங்க நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து போலீசாரிடம் ரவிச்சந்திரன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிரப்படுத்தினர். அப்போது ரவிச்சந்திரனின் உறவினரான கணேஷ் பாண்டி என்பவரே அந்த வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகளை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து தங்க நகைகளை மீட்டு ரவிச்சந்திரனிடம் ஒப்படைத்தனர். திருத்தணி அடுத்த கனகமாச்சத்திரம் திருவாலங்காடு கூட்டுச்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில் ஒரு மூட்டையில் 400 மதுபாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அதனை கடத்தி வந்த விஜயரங்கன் மற்றும் கிஷோர்குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 400 மதுபாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே உள்ள காரையூர் களனி வாய்ப்பட்டு கண்மாய் பகுதியில் சாராயம் காய்ச்சிய இலுப்பூர் விளாம்பட்டியைச் சேர்ந்த கருப்பையாவை போலீசார் கைது செய்ய முற்பட்டபோது தப்பி ஓடியுள்ளார். பின்னர் அங்கு ஊரல் போட்டிருந்த 600 லிட்டர் சாராயத்தை போலீசார் அழித்தனர். அதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய கருப்பையாவை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் 37,000 ரூபாய் மதிப்பிலான சக்கர நாற்காலிகள், ஆக்சிமீட்டர்கள், நெபுலைசர்கள், பிளாஸ்டிக் சேர்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. அதேபோல் புத்தானத்தம் அரசு மருத்துவமனைக்கும் 15,000 ரூபாய் மதிப்பிலான ஆக்சிமீட்டர்கள், கையுறைகள், முகக்கவசம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன.